எஸ் நம்ம வந்து கேக் வெட் கட் பண்ண போறோம் இந்த வருஷம் என்னடா பண்ண போற நான் குட் கிராக்னு வெங்கிட்டேன் அது நடக்காது அப்புறம் நடக்கும் சரி அப்புறம் எத்தனை ஸ்டாண்டர்ட் போ போற நீ இப்ப 4th ல இருந்து 1st ஸ்டாண்டர்ட் போ 4th ல இருந்து 1st ஸ்டாண்டர்ட் அம்மா சொல்ல பேசி கேப்பேடா நீ இந்த வருஷம் சரி அம்மா நம்ம இதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாக்லேட் சாப்பிட வேணாம்டா சரி சரி யாருக்குலாம் பண்ணிட்டு சொன்னா கை தூக்குங்க என்ன மேக்கப் போ மைனஸ் மேக்கப் மைனஸ் மேக்கப் மேம் கேக்குறாங்க வெண்பா ஒரு பாட்டு ஒன்று பாடு Hey guys, welcome to Anithasampath Vlogs. Ellarkum happy new year. Happy new year. Ellarkum pona varsham mari indha varsham nari nalla vishayangal amayanum. Silarku pona varsham eppadi irundhunnalo indha varsham la ellame mari irukku. Neenga vittu pona sila seiya maranda இதை செய்யணும்னு ஆசைப்பட்ட எல்லாமே இந்த வாட்டி நீங்க சூப்பரா பண்ணீங்க இப்ப நாங்க வந்து ரொம்ப ஏர்லியா எழுந்து அதாவது 9 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அனிதாக்கு இது ரொம்ப ஏர்லி இல்லையா சூட்டில் டேயில வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த கோயில் வந்து ரொம்ப தூரமான கோயில் அப்படிலாம் கிடையாது சும்மா பக்கத்துல இருக்க ஒரு கோயில் தான் என்ன கோயில் அப்படின்றத நாங்கள் காட்டுறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் தான் அதனால கூப்பிட்டு போறேன் ஸோ அங்கிருந்து அன்னைக்கு ஒரு நாள் எதிர்த்து இந்த பக்கம் போகும்போது நான் ஆரம்பிச்சு அப்படி போகலான்னு தான் பார்த்தோம் அப்படியே பார்த்துங்க எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க என்பா ஹாய் சொல்றா நான் அப்பே வந்து நேத்து நைட் வந்து 12 o'clock ஆகும் போது என்ன நடந்தது அப்படிங்கறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வாங்க என்னடா அது ஒரே ஒரே பட்டாசுக்கள் ஒரே பயந்துட்டு இருக்காரு பட்டாசு வெளியே கோவூர்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோயில் இப்ப நம்ம கோவூர் தான் வந்துட்டு இருக்கோம் கோவூர்ல பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் பாத்தீங்க அப்படியே நல்லா அந்த பழமை மாறாத நிறைய வீடுகள் இந்த கோவூர் வந்து ஃபேமஸ் ஃபார் ஷூட்டிங்ஸ் ஆமா இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 50s ஒரு 70s 80s இது வந்து சென்னையிலேயே இருக்குது ப்ளஸ் வந்து அப்படியே ஒரு ரூரல் ஸ்டைலில் இருக்கும் அப்படியே வில்லேஜ் ஸ்டைலில் இந்த முட்டம் வச்ச மாதிரி வீடு அப்புறம் ஊர் பஞ்சாயத்து பெரிய கோயில் இதெல்லாமே இருக்கிறதால கிராம செட்டப்லேயும் அப்படியே இருக்கும் அதனால் இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுவாங்க பழைய ரஜினி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை படத்துலலாம் அந்த என்னோட ராசினால் அந்த கோயிலேருந்து எல்லாமே இங்கே தான் எடுத்தது பஞ்சாயத்து சீன கவர்மெண்ட்டோட காமெடிலாம் அவர்லாம் இங்கே நடந்து வர்றது கோயிலில் பாருங்க கோயில் வந்துருச்சு இந்த கோயில் பத்தி சொல்லி ஆகணும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இது ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நானும் பிரபாவும் நாங்கள் லவ் பண்ண டைம்ல வந்து வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் டைமா பிரபா வந்து நான் தங்கியிருந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு போனான் அதாவது அவங்க வந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது முத முதல்ல கோவூரில் தான் தங்கியிருந்தாங்க இது கோவூரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் இது இது வந்து ஒரு சிவன் கோயில் பேசிக்லி இது வந்து 1000 வருஷம் பழமையானது குலோத்துங்க சோழர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த கோயிலை கட்டினதாக வந்து நிறையா வந்து இதில் வந்து நான் படித்தேன் ஸோ அவ்வளோ பழமையான கோயில் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது இவ்வளோ கூட்டம் இல்லை பட் இன்றைக்கி பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சன் டிவிக்கு எனக்கு ஜாயினிங் டேட் கொடுத்துருந்தாங்க சரி சன் டிவி போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரபாவும் இங்கே வந்து போயிருந்தோம் பட் அன்னைக்கு வந்து நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து இங்கேருந்து அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஹார்ட் ஒர்க் போடுறோம் உழைக்கிறோம் பட் அதுமே ஏதோ ஒரு மிராக்கல் வந்து நம்மளை கொண்டு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கோயில் ரொம்ப சென்டிமெண்டலாக பயங்கர வந்து பிடிச்ச ஒரு கோயில்னு சொல்லலாம் அதனால தான் இந்த நியூ இயர்க்கு இங்கே வந்திருக்கோம் எங்க வந்து கோயில் இந்த மாதிரி சோபா போட்டிருக்காங்களா அப்படின்னு கோயிலில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அதை வந்து செம க்ரௌடு முடிச்சாச்சு தரிசனத்தை அப்படியே முடிச்சு முடிச்ச கையோட ஒரு ஆன்டி வந்து ஒரு அக்கா வந்து நான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா இந்த இடம் எடிட்டிங்ல போயிடும் மேக்கப்பே இல்லாம அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க கம்ப்ளீட்டா போயிடும் லட்சணமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அவுட் இது வரைக்கும் அவுட் லட்சணமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஏம்மா நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க பக்கத்துலயே உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி இவ்வளவு கேவலமா இருக்காரு யாருமே சொல்லல எப்பயுமே என் கூட யார் போட்டோ எடுத்தாலுமே
காலையில எழுந்து செய்யணுமே செஞ்சிட்டு இருந்தா இவ வர வழியில எனக்கு வந்து இங்க பாருங்க எனக்கு இல்ல அவளுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ரோட் சைடு பிரிஞ்சு இருக்கும்ல அது எனக்கு வேணும் 40 ரூபா பிரிஞ்சு அது வந்து அதுதான் டேஸ்டா இருக்கும் நான் சொன்னேன் சரி வாங்கிட்டு வரேன் சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா லஞ்சுக்கு வாங்கிட்டு வரேன் சாப்பிடு இல்லை எனக்கு டிஃபனுக்கு தான் வேணும் ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா இந்த வேலைக்கு போறவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வாங்கிட்டு போறது தான் வைப்பாங்க நான் சொன்னேன் வாங்கிட்டு வரேன் லஞ்சுக்கு சாப்பிடு இப்போ டிஃபன் சாப்பிடு இல்லை எனக்கு காலையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக இதுக்கு ஆசைப்பட்டு இருக்கேன் இன்னமும் வந்து இதுக்கு போற ஆசைப்பட்ட மாதிரி இதை தான் மேடம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட போறாங்க நான் வந்து இட்லி சாப்பிட போறேன் ஸோ இன்றைய பொழுது இப்படியாக ஆரம்பித்திருக்கிறது இப்படியாக போய்கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து ஓகே ஓகே அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம் அண்டே கொண்ட கர்ப்பத்தில் வச்சாத அப்படியே குட்டிக்கிறனா கிடையாது அது வயது என்ன பிளான் இந்த வருஷம் நீங்கள் மேஜரா இந்த வருஷம் திருப்புமுனையாக எந்த பிளானாக நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த வருஷம் வந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நல்லபடியா பண்ணனும் அப்படிங்கறதா இந்த என்னோட ரெசல்யூஷன் அப்புறம் அழுக்காம செய்யணும் அப்படிங்கறதா அழுக்காம செய்யறீங்களோ சுத்தமா செய்யறீங்களோ இதுவே அப்படிதான் பட் இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷ் இந்த வருஷம் என்னடா பண்ண போற இந்த வருஷம் கோயிலுக்கு போறேன் போயிட்டு வந்து சாமிட்ட இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு வேண்டிட்ட நான் குட்கிலா கண்ணு வேண்டிட்டேன் அது நடக்காது அப்புறம் நடக்கும் சரி அப்புறம் எத்தனை ஸ்டாண்டர்ட் போக போற நீ இப்ப இடையில ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் டேய் இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானடா போவ நீ ஆமா அதானே சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போப்ப ஃபோர்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போ ஃபோர்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன அடிச்சானே தெரியலையே சரி இந்த வருஷம் என்னென்ன பண்ணனும் அம்மா சொல்லுகே இந்த வருஷம் நம்ம மேக்கப் பண்ணிக்கணும் சரி நீ எல்லாரும் என்ன சொல்ல விருப்பப்படுறோ நீ எல்லாரும் இந்த வருஷம் எல்லாரும் ஹேப்பி நியூ இயர் சொல்ல போறேன் கேமரா பாத்து சொல்றா ஹேப்பி நியூ இயர் ஃபிரண்ட்ஸ் என்னோட ரெசல்யூஷன் வந்து இந்த வருஷம் ரெண்டு ஃபாரின் போனும் ரெண்டு ஃபாரின் கண்ட்ரி டிராவல் பண்ணும் அது இல்லாம இந்தியால வந்து மூணு ஊர் பார்க்கணும் அருணாச்சல் பிரதேஷ் ஜெய்ப்பூர் லடாக் மூணு ஊர் இது அஞ்சு வந்து இந்த வருஷம் நடக்கும் இத பத்தி என்னடா நினைக்கிறேன் அத்தை ஊருக்கு எல்லாம் போகணுமா இத பத்தி நான் தப்பா நினைக்கிறேன் சரி நீ எங்க வரவே நம்ம முட்டூர் நீ எங்க போறோம் சரி உனக்கு நீ உனக்கு எந்த ஊர்ல போறோம் எந்த ஊருக்கு போறோம் காசு இருக்கு மயிலாப்பூர் அம்மா சொல்ல பேசி கேப்பியடா நீ இந்த வருஷம் ஆமா கேப்பியா மூணு அம்மா சொல்ல பேசி கேப்பியடா சாம்பிள் கதை ஒரு சொல்லுங்க நீ சே அம்மா நம்ம இதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாக்லேட் சாப்பிட வேணாம்டா சரி சரி யாருக்கு எல்லாம் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு கை தூக்குங்க என்னடா டேய் இப்பதானே சொல்லுவாங்க அம்மா ஸ்வீட் சாப்பிடுறேன்னு சொல்ற சும்மா சொல்ல மாமா சும்மா சொல்ல மம்மியா இந்த கண்ணு போட்டு போ கிட்ட வந்து போடுங்க கண்ண மூடிக்கிறேன் போட்டுக்கணும் மைனஸ்ல டிப் பண்ணி எப்படிடா மேக்கப் போடுவ வெண்பா என்ன மேக்கப்போ மைனஸ் மேக்கப் கண்ணை குத்திட்டா தண்ணி வராம இருக்கும் நம்ம வந்து இப்ப என்னோட நாத்தனார் வீட்டுக்கு போக போறோம் அதுக்காக மருந்துகள் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு அதனால மருந்து மாத்திரைகள் எல்லாம் வாங்கியிருக்கோம் இல்ல நியூ இயருக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போற வழியில வந்து ஒரு கடையில வந்து கேக் வாங்கியிருக்கோம் எஸ் இது வந்து அனிதாவோட ஒரு ஃபேவரட் ஷாப் ஆமா இங்க வந்து எனக்கு சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும் எப்ப உங்க வீட்டுக்கு வந்தாலும் இந்த வழியா வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு தோணும் இந்த கேக் ஷாப் வேற எப்ப நீங்க பாக்கலாம் அப்படின்னா அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரீவன் பண்ணீங்கன்னா நம்ம இது பண்ணல திண்டுக்கல் ட்ரிப் பண்ணல போறதுக்கு முன்னாடி இங்கதான் வந்து சோ திண்டுக்கல் வீடியோல வந்து இந்த கேக் ஷாப் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் 1 திண்டுக்கல் வீடியோ பார்ட் 1ல வந்து இருக்கோம் சரி வாங்க கேக் வாங்கியாச்சு இப்போ போய் கேக் கட் பண்ணலாம் எதுக்கு ட்ரிபிள்ஸ் வந்தீங்க இது எங்க வண்டி அங்க ட்ரிபிள்ஸ் போவோம் ஃபோர்ஸ் போவோம் ஃபைவ்ஸ் போவோம் அத கேக்க நீங்க யாரு மறந்துட்டாங்க கத்தி எடுத்துக்கோ ரைட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல பாதி நீ மாடா கூட வந்து
பிடிச்சு கை பிடிச்சு என்ன பாட்டு போடுறது ஹாப்பி நியூ இயர் டு us ஆலா எல்லாருக்கும் நிறைய தீராத கனவுகளும் நிறைவேறாத ஆசைகளும் இருக்கும். ஒரு வருஷமா அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இப்ப நடக்கும் இப்ப நடக்கும் நினைச்சிட்டே இருக்கும். இந்த வருஷம் நடக்கிறதுக்கான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா நடக்கும். சரிங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அனிதா வந்து சாக்லேட் மாதிரி தான் கேட்டிருந்தா. நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை வச்சு நம்ம சாக்லேட் வேணாம் பிடிக்கும். ஓகேவா, சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ, நீ பாட்டுங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து நம்ம 90s கிட்ஸ் பாட்டு இருக்கு இல்லையா, நிலவே 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 நில்லு நில்லு, அந்த பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் பண்ண போறோம். அதனால நான் வென் ஆடிக்கு வந்து ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இதுல வந்து இன்னொரு பீஸ் ஏன் ஒதுக்கி வச்சிருக்கீங்க? அவளுக்கு வந்து இப்போதைக்கு அடுத்த சாங் அவளை வந்து ஆட் பண்ணி நான் இதை ஹெல்ப் பண்ணிட்டு, நீ அது வராது தான் ஹெல்ப் அப்படி அந்த மாதிரி நீ அவளை வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் எனக்கு ஓகேவா தான் அப்படி கேட்டிருக்கா. நெக்ஸ்ட் சாங் என்ன? சில நீ என்ன சாங் டான்ஸ் ஆட போற? மேம் கேக்குறாங்க, வெண்பா ஒரு பாட்டு ஒன்று பாடு. அதாவது ஒரு இங்க என்ன போயிட்டு இருக்கு, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. என்ன டான்ஸ் ஆடிலாம் காசு வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த ரீல காட்டுங்க. இல்ல வெண்பா ஆடாம இருந்தது கொடுத்தாங்க. ஓ, இந்த டான்ஸ் ஆடுனதுக்கு வந்து என்ன பாட்டு தெரியுமா? நிலவே 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 நிலவே. இது காப்பிரைட்ல போய்டான், எப்படி இருக்கும்? அதுல அதுல வர சுபலட்சுமி மட்டும் ஆடுவாங்க. அது சூப்பர். ஆதி வந்து நான் சொல்லி கொடுத்த ஸ்பாட் கோரியால வந்து பிராக்டீஸ் இல்லாம 2-3 டைம்ஸ் பிராக்டீஸ்ல வந்து ஆடிட்டாங்க. வெரி குட், வெரி குட். ஆதி வந்து பெரிய டான்சரா ஆகல முடிவு பண்ணி. ஓகே ஓகே. அதனால இப்ப டின்னர்ல ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா வைக்க போறோம். ஐயோ, நான் இதான் வந்து நியூ இயர் ஸ்பெஷல் மெனு. உங்களோட நாத்தனார் வீட்டில் சிக்கன், இதுனா மட்டன், என்னடா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, இது வந்து ரசம், இது வந்து கிண்ணம், இது தட்டு, இது ஸ்பூன், இது வந்து ஸ்டீம் ரைஸும் பண்ணியிருக்காங்க. எனக்கு அறிய ஸ்டீம் ரைஸ் பண்ணாங்க. பிரபா வந்து வெஜிடேரியன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நியூ இயர் ரெசல்யூஷன், உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஏதோ அவங்க ஆசைக்கு பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி நடக்க போகிறது இல்லை. காய்ஸ் எஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டைம் என்ன காட்டு, டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 11:26 ஆல்மோஸ்ட் இந்த டேவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஹாஃப் அன் அவரில் இந்த டே முடியுது. நேற்று இந்த தினம் இப்படி ஆரம்பிச்சுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த தினம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நாங்கள் எப்படி திருப்பி பார்த்துட்டு ஓரளவுக்கு ட்ரா பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இது இந்தியோட இந்த நியூ இயருடைய முதல் நாள் நிறைவு பெறுகிறது. இப்படியாக இந்த வருஷம் வழக்கம் போல் நிறைய ஆசைகள் நிறைய கனவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக கோவிட் வந்து நிறைய பேருக்கு லைஃப் அப்படி தான் மாற்றி விட்ருன்னு நினைக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவே மாற்றி விட்டுருக்கோம். அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கணும், காசு சேர்த்து வைக்கணும், கனவுகள் அதெல்லாம் இருக்கோ அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கன்னா பிடிச்சதை செய்யுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், இல்லை ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னா இருங்க, பிடிச்ச விஷயத்தை செய்யணுன்னா செய்யுங்க, பேரண்ட்ஸை பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா செஞ்சுருவோம். அதெல்லாம் மீறி முன்னாடிலாம் வந்து என்னென்னா சேவிங்ஸ் இருக்கணும், ஃபியூச்சருக்கு 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், 50 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் இல்லாமல் இப்போ என்ன லைஃப் இருக்கோ அதையும் கூடவே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத மேட்ரு. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் இந்த இயர் வந்து. ஸோ ஏதாவது நம்ம மைண்டில் தான் ரொம்ப இருந்து பொதுவாகவே வந்து கேள்விப்பட்டேன், அந்த டிசம்பருங்கிற மந்த் வந்து ரொம்ப டிப்ரெஷன், நிறைய பேர் அதிகமாக டிப்ரெஷனுக்குள்ளே போகிற ஒரு மந்த்ன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து மைண்டில் வச்சுருப்போம், ஜஸ்ட் அப்படியே ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த டேலேருந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கொசு என்ன சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். சரி ஓகே, பாய் சொல்லிடுங்க உங்கள் ஸ்டைலில். பாய்.